ஹலோ சார், இன்னைக்கு காலை வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே வச்சுருந்தேன் செரி டமாட்டா வச்சு நான் இன்னைக்கு கீரை குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பாருங்கள் பழம் இருக்குது, தெரிக்கிறேன் நான் வச்சாச்சு. கீ சுவையான கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு கீரை, இதில் வந்து எல்லா கீரையும் கலப்படமாக இருக்குது. பருப்பு கீரை, சாட்டெருண்ணெய், பாலக்கு எல்லாம் கலந்து இருக்குது. கீரை, பச்சை மிளகாய், சின்ன தக்காளி, பூண்டு, வெங்காயம், பருப்பு இது போட்டு வேக வச்சு கடையலாம். 10 நிமிஷத்தில் ஆகிடும். குக்கரில் வைக்கிறேன். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க. போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வாங்கி வெந்துடும். கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டு அவ்வளோதான் ஆச்சு. வந்துட்டு 10 நிமிஷம் வெந்துடும். கீரை வந்துச்சு பாருங்க, தண்ணி வடிகட்டிட்டா. வடிகட்டிட்டு நம்ம கரைஞ்சி அப்படியே காமிச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. அப்புறம் வாழை மிளகா, வெங்காயம், பருப்பு நல்லா கரைஞ்சிக்கணும். கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. அது நல்லா உடஞ்சிக்கும். ஒரு 5 நிமிஷம் வேணும். நல்லா கொதி வந்துடுச்சு. அடிச்சு கீரை குழம்பு நீங்களே இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். சுவையான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.